நாட்டின் அதாவது தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு பார்போற்றும் பச்சையப்பன் கல்லூரியின் வரலாற்று துறையின் சார்பாக 21 நாள் சிறப்பு கருத்தரங்கமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாழ்வும் பணிகளும் என்ற தலைப்பின் கீழ் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. வெற்றிகரமாக இந்த 8ஆம் நாள் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எங்களது பச்சையப்பன் கல்லூரியின் சார்பாகவும் வரலாற்று துறையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சி இன்று 8வது ஆளுமையாக நமக்கெல்லாம் ஆந்திர கேசரி டி பிரகாசம் அவர்களின் வாழ்வும் பணிகளும் என்கின்ற தலைப்பில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் சிற்பத்துறையின் துறை தலைவராகவும் பேராசிரியராகவும் விளங்குகின்ற எங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அருமை அம்மா டாக்டர் பி ஷீலா அவர்கள் இன்று உரையாற்ற இருக்கின்றார். அவரையும் இந்த நிகழ்ச்சியில் கண்டு கொண்டிருக்கின்ற பேராளர் பெருமக்களையும் வரவேற்பதற்காக எங்களது கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் கே கனகராஜ் அவர்களை உங்கள் முன் வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி சார். வணக்கம். வள்ளல் பச்சையப்பர் இருக்கும் திசை நோக்கி உதற்கண் தலை வணங்குகிறேன். வள்ளல் பச்சையப்பர் இருக்கும் திசை நோக்கி உதற்கண் தலை வணங்குகிறேன். ஆந்திர கேசரி தா பிரகாசம் அவர்களது வாழ்வும் பணிகளும் என்னும் தலைப்பில் இணையவழி கருத்தரங்கம் இன்று 8வது நாளில் நடைபெறுகிறது. இதில் ஆந்திர கேசரி பிரகாசம் ஐயா அவர்களது வாழ்வும் பணிகளும் என்னும் தலைப்பில் நடைபெற இருக்கின்ற இக்கருத்தரங்கிற்கு தலைமை உரை வீச்சாளராக எங்கள் துறைக்கு வருகை தந்திருக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க முனைவர் பேராசிரியர் ப. ஷீலா அம்மா அவர்களை வருக 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 என பச்சையப்பன் கல்லூரி வரலாற்றுத்துறை தலைவர் எங்கள் வரலாற்று பேரறிஞர் ஐயா அவர்கள் சார்பாகவும் ஏனைய பேராசிரியர் மற்றும் மாணவ மணிகள் சார்பாகவும் வரவேற்கிறோம். இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க இணையவழி கருத்தரங்கை 21 நாட்கள் நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய எங்கள் வணக்கத்துக்குரிய கல்லூரி முதல்வர் அம்மா அவர்களுக்கும் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் சிற்பத்துறை தலைவர் அவர்கள் சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த படைப்பாளி என்பதை நான் நன்கு அறிவேன். ஏன் என்று சொன்னால் நான் சோழமண்ணில் பிறந்து வாழ்ந்தவன், அந்த பகுதியைச் சேர்ந்தவன். அம்மா அவர்கள் 12/5/1970 பிறந்து ஒரு இந்திய குடிமகளாக வளர்ந்து முறையான இளங்கலை முதுகலை ஆய்வு முனைவு பட்டத்தை பெற்றவர். தனது பேராசிரியர் பணியில் 20 ஆண்டை கடந்து சென்று கொண்டிருப்பவர். பேராசிரியர் பணியை விட கூடுதலாக ஆராய்ச்சி பணியில் 23 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறு படைத்து கொண்டு வருபவர். இவருடைய ஆய்வு பகுதி என்று எடுத்துக்கொண்டால் கலை, கட்டடக்கலை, வரலாறு, கலாச்சாரம், ஆலயம், சிற்பம் போன்ற அனைத்து தளங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். இவர் அண்ணாமலை பல்கலைக்கழக வரலாற்று துறையில் பேராசிரியராக அரும்பணியாற்றியவர். ஆகஸ்ட் 2001 முதல் ஜூன் 7ஆம் தேதி 2017 வரை
வரலாற்று பேராசிரியராக வரலாற்று சிறப்புடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தவர். அப்பொழுது மாணவ நெஞ்சங்களில் எளிய வகையில் ஊடுருவி இந்திய கலாச்சாரம், தமிழக கலாச்சாரம், ஆலய வரலாறு, கட்டடக்கலை வரலாறு எல்லாம் புரிய வைத்தவர். இவருடைய ஜோர்னல் என்று பார்த்தால் அயல்நாடு அளவிலும் உள்நாடு அளவிலும் எண்ணற்ற கட்டுரைகளை வழங்கியிருந்தாலும் அயல்நாடு அளவில் இரண்டு கட்டுரைகள் முதன்மை பெற்றதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. உள்நாடு அளவில் 11 ஆய்வுக் கட்டுரைகள் சிறப்புடையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் செமினார் கருத்தரங்கம் அதே போன்று எண்ணற்ற கட்டுரைகளை ஆலய தொடர்பாக, கலை கட்டடை கலை தொடர்பாக வழங்கியிருக்கிறார். மேலும் வானொலி, தொலைக்காட்சி போன்றவற்று மூலமாக தமிழர்களின் தொன்மையான கலை கட்டடக்கலை சிற்பக்கலைகளை அகில உலகம் அறியும் வகையில் புத்தகங்களை எழுதி வந்திருக்கிறார். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தினுடைய சிற்பங்களை பற்றி நூல் வெளியிட்டிருக்கிறார். வள்ளுவூர் விருத்தனேஸ்வரர் ஆலயத்துடைய வரலாறை பற்றி எழுதியிருக்கிறார். என இன்றைய ஆய்வுக்களம் என்பது ஆலயத்தை பற்றியும் கல்வெட்டுகளை பற்றியும் சிற்பங்களை பற்றியும் குறைவாக இருக்கிற காலத்தில் இவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வது அத்தகைய சிறப்புடைய இன்றைய சிறப்பு விருந்தினர்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு இஸ்தி காங்கிரஸ்ல ஷேர் பர்சனாக இருந்து வருகிறார். இத்தகைய சிறப்புகளுக்கெல்லாம் உரியவராக விளங்கக்கூடிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக சிற்பத்துறை தலைவர் பேராசிரியர் அம்மா அவர்களை இன்றைய இணையவழி கருத்தரங்கிற்கு எங்கள் வரலாற்று துறையும் எங்கள் துறை தலைவரும் துணை துறை தலைவரும் பேராசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் இருகரம் கூப்பி வருக 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 என வரவேற்பதில் அகம் மகிழ்கிறோம். உங்களுடைய வரலாற்று கருத்துக்களை வழங்குக. நன்றி. நன்றி நன்றி. மிகவும் அருமையாக வரவேற்புரை ஆட்சி அறிமுக உரையும் சிறப்பாக அமைத்துக் கொடுத்த எங்களது உதவி பேராசிரியர் முனைவர் கே கனகராஜ் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் நிகழ்விற்கு செல்ல இருக்கின்றோம். எங்களது சிறப்பு விருந்தினரை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். மேலும் ஒரு கூடுதல் தகவல்களாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இன்றைய சிறப்பு விருந்தினர் எங்கள் பச்சையப்பன் அறக்கட்டளையில் உள்ள கடலூரில் சி கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியில் படித்தவர், அவருக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த டாக்டர் பானுமதி அவர்கள், எங்களது கல்லூரியின் வரலாற்று துறையின் துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர், இப்படி பச்சையப்பன் படிக்கட்டுகளில் பயின்ற அந்த அறக்கட்டளையில் பயின்ற மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அம்மா அவர்களை எங்களது வரலாற்று துறையின் சார்பாக தங்குதாரி ஆந்திர கேசரி டி பிரகாசம் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். முதலில் பச்சையப்பர் அறக்கட்டளை நிர்வாகத்திற்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பச்சையப்பர் அறக்கட்டளை நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் சி கந்தசாமி நாயுடு கல்லூரியில் எனது பட்டப்படிப்பினை பயின்றேன். இன்று பேராசிரியர் நிலைக்கு உயர்ந்துள்ளேன் என்றால் அக்கல்லூரியும் பேராசிரியர்களும் தான் அதற்கு அடிப்படையாக அமைந்தது. பச்சையப்பா கல்லூரி வரலாற்று துறை தலைவர் முனைவர் ஆர் சரவணன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளபடி காலையிலேயே எனக்கு எனது ஆசிரியர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்கள் தான் என்னை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது. அவர்கள்தான் எனக்கு முன் உதாரணமாகவும் திகழ்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவரையும்
இந்த நல்ல தருணத்தில் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைத்த மேனாள் பேராசிரியர் மங்களமுருகேசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வலைதள கருத்தரங்கில் உரையாற்ற வாய்ப்பளித்த சென்னை பச்சையப்பன் கல்லூரி முதல்வருக்கும் வரலாற்று துறை தலைவர் முனைவர் ஆர் சரவணன் அவர்களுக்கும் நன்றியினை கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். தமிழக முதலமைச்சர்களின் வாழ்க்கை வரலாறு வருங்கால சந்ததியினருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் அளிக்கக்கூடியது. அவர்களது தன்னலமற்ற தியாகம், உழைப்பு, சேவை ஆகியவை பிறருக்கு பாடமாக அமையும். எனவே 1920 முதல் இன்று வரை தமிழகத்தை ஆட்சி செய்து வரும் முதலமைச்சர்களின் வரலாற்றினையும் சாதனைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ள இந்த வலைதள கருத்தரங்கத்தை ஏற்று நடத்தி வரும் ஒருங்கிணைப்பு செயலாளர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களுக்கும் முதலில் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்குகிறேன். நாட்டுக்கு உழைத்த உத்தமர், தியாக செம்மல், தன்னலம் பாராத தலைவர் நமது ஆந்திர கேசரி தம்பூதிரி பிரகாசம் அவர்கள். அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறையும் மற்றும் அவரது சாதனைகளையும் இந்த நிகழ்ச்சியில் நாம் சீர்தூக்கி பார்க்கலாம். இந்தியாவின் சமூக மற்றும் அரசியல் வரலாற்றில் தன்னிகர் இல்லாத ஆளுமையாக திகழ்ந்தவர் தம்பூதிரி பிரகாசம் அவர்கள். இவர் வரம்பற்ற திறமை, எல்லையற்ற ஞானம், நடைமுறை ரீதியான அடிப்படையை புரிந்து கொண்டு யதார்த்தமாக நடந்து கொள்வது ஆகியவற்றின் மூலம் நாட்டு மக்களுக்கு உழைத்த உத்தமர் என்று குறிப்பிடலாம். இவர் ஒரு பன்முக திறமையாளர், சுதந்திர போராட்ட வீரர், வழக்குரைஞர், இதழாசிரியர், சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அறிவார்ந்த நிர்வாகியாக இவர் திகழ்ந்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தினுடைய மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் இவர் இருந்துள்ளார். சென்னை மாகாணத்தின் முன்னாள் தலைவர். இவர் ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். இவ்வாறு இவரது பணிகளையும் சாதனைகளையும் நாம் பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம்.
அந்த அளவிற்கு நாட்டுக்கு உழைத்த செம்மல், தியாக செம்மல் என்று இவரை குறிப்பிடலாம். இந்திய அரசியல் வரலாற்றில் சிங்கம் போன்று அவதரித்தவர், சூரியனை போல பிரகாசமாக திகழ்ந்தவர். அவரது பெயரிலேயே பிரகாசம் இருக்கிறது. வீர தீரம் மிக்கவர். வாழ்க்கை என்னும் போரில் வெற்றி கொண்டு புகழ் அடைந்தவர். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக உழைத்தவர். மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். தொண்டாலும் தனது தியாகத்தாலும் அரசியல் வானில் உயர்ந்து மக்கள் தொடர்பாலும் பணியாலும் புகழ் அடைந்திருந்த பி பிரகாசம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் சாதனைகளையும் எடுத்து எம்புவதில் பெருமிதம் கொள்கிறேன். இந்திய நாடு விடுதலை அடைவதற்கு முன்னும் பின்னும் சுமார் 84 ஆண்டுகள், அதாவது அவரது பிறப்பு 1872 முதல் 1957 வரை, அவர் மரணம் வரை, அவருடைய வாழ்க்கை இந்திய நவீன வரலாற்றில் மிக முக்கியமான காலகட்டம் என்று நாம் சொல்லலாம். முதலில் அவரது வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் பார்ப்போம். இவர் 1872 சென்னை மாகாணத்தில், தற்காலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பிரகாசம் மாவட்டம், இது ஆந்திர மாநிலத்தில் உள்ளது, அங்கு உள்ள ஓங்கோல் நகரத்தில் ஒரு 26 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வினோத ராயுடு பாலம் என்ற கிராமத்துல தெலுங்கு பேசும் நியோகி குடும்பத்துல இவர் பிறந்தவர். இவர் பிராமண சமூகத்தை சார்ந்தவர். இவரது பெற்றோர் கோபாலகிருஷ்ணய்யா மற்றும் சுப்பம்மா. இவருடன் உடன் பிறந்தவர்கள் 2 மூத்த சகோதரிகள். இவர் 3வது குழந்தையாக அவதரித்துள்ளார். இவருக்கு ஒரு தங்கையும் ஒரு இளைய சகோதரனும் இவருடன் உடன் பிறந்தவர்கள். இவர் பிறந்தவரிடம் ஆந்திராவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. இவரது பெயருக்கு ஏற்றவாறு அரசியல் வானி பிரகாசமாக திகழ்ந்தவர். இவரது பெயருக்கு முன்பாக உள்ள தங்குதுரி என்பது அவரது பிறந்த கிராமத்திற்கு அருகாமையில் அமைந்து அனைவராலும் அறியப்படுகின்ற ஊர் என்பதனால அந்த தங்குதுரி என்கின்ற பெயரை அடைமொழியாக கொண்டு இவர் தங்குதுரி பிரகாசம் என்று அழைக்கப்படுகிறார், அனைவராலும் அன்பாக அழைக்கப்படுகிறார். அடுத்தபடியாக இவரது படிப்பு என்று வரும்பொழுது, இவர் பள்ளி பருவம் வந்ததும் ஆரம்ப பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அப்பொழுது குழந்தை பருவத்தில் எவ்வாறு குழந்தைகள் விளையாட்டுகளில் ஈடுபாடு கொண்டவர்களாக திகழ்வார்களோ அதே போல இவரும் பளிங்கு விளையாட்டு போன்ற இந்திய விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் கொண்டவர். இவர் தனது 12வது வயதில் 1884 தனது தந்தையை இழந்தார். குடும்ப பாரம் அவரது தாயின் தோளில் விழுந்தது. ஓங்கோல் நகரில் ஒரு உணவகம் ஒன்றை அவரது தாயார் நடத்தியிருந்தார். தனது சொந்த உழைப்பால் குடும்பத்தின் பாரத்தை சுமந்தார். அவரது தொழிலும் அப்பொழுது அமோகமாக இருந்தது என்று சொல்வதற்கில்லை. இந்த கஷ்டமான சூழ்நிலையில் பிரகாசம் ஓங்கோல் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே நாடகங்களில் வேடம் அணிந்து நடிப்பதில் இவர் திறமை வாய்ந்தவராக திகழ்ந்துள்ளார். இவர்
சிலாக்கமர்த்தி லட்சி நரசிம்ஹத்தில் கயு பாக்கியானம், அதாவது கிருஷ்ணர் யுத்தம் என்னும் நாடகத்தில் தனது குருவுடன் ஆசிரியருடன் நடித்துள்ளார். இவர் பெண்வேடம் அணிந்தும் நடிப்பதில் திறமையானவர். இவர் வந்து சித்திரலேகாவாகவும் அர்ஜுனனாகவும் அந்த நாடகத்தில் நடித்துள்ளார். இவரது ஆசிரியர் கயாவாகவும் நடித்துள்ளார். ஆகையால் இது மாதிரி நாடகத்தில் அவர் சிறு வயதிலேயே ஈடுபாடு கொண்டிருந்ததுனால பேச்சு திறமை, நல்ல ஞாபக சக்தி, அதே மாதிரி பொதுமக்களை சீர்தூக்கி பார்த்தல், இதெல்லாம் வந்து இயல்பாகவே அமைந்திருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். அவரது வீட்டுக்கு எதிரில் உள்ள வழக்கறிஞர் வந்து நீண்ட கருப்பு நிற அங்கி அணிந்து செல்வதை வந்து இவர் வந்து அன்றாடம் பார்ப்பது வழக்கம். அந்த வழக்கறிஞர் அணியும் கருப்பு நிற அங்கியால் கவரப்பட்ட இவர் தானும் வழக்கறிஞராக வேண்டும் என்று ஆசை கொண்டார். அவரை போல சமூக அந்தஸ்து பெற வேண்டும் என்ற அவரது சிறுவயது கனவுதான் அவரை வாழ்வின் உச்சத்தை அழைத்து சென்றது என்றுதான் அப்துல் கலாம் கூட சொல்லியிருக்காரு. நாம் வந்து என்னவாக வேண்டும் என்பதை கனவு காண வேண்டும், அப்பொழுதுதான் அது எண்ணமாக அமைந்து அது செயலில் அழைத்து செல்லும் என்று சொல்லுவாங்க. அது போல பலரும் பல கனவுகளை கண்டு அந்த லட்சியத்தை நோக்கி செல்லும் போது விடாமுயற்சி உழைப்பிருந்தா கண்டிப்பா அடையலான்றதுக்கு டி பிரகாசம் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அனைவருக்குமே உதாரண புருஷராக திகழ்ந்துள்ளார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரது வாழ்க்கையில் வந்து திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்னு பார்க்கும்போது பிரகாசம் அவர்களுடைய ஆசிரியர் வந்து பெயர் இம்மநீனி இ அனுமந்தராவ் நாயுடு அவர்கள். அவரது அன்பால் ஈர்க்கப்பட்ட தம்பதுரை பிரகாசம் அவர்கள் ராஜமகேந்திரபுரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவருக்கு கல்வி புகட்டப்பட்டது. இவர் 1884 பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு 1890 தனது சொந்த தமக்கையினுடைய மகள் ஹனுமையாவை வந்து திருமணம் செய்து கொண்டார். பிறகு ராஜமுந்திரியில் கல்லூரி படிப்பில் சேர்ந்து படித்தார். 1892 சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்து ராஜமுந்திரியில் இரண்டாம் நிலை வழக்கறிஞராக இவரது பணியாற்றியிருக்கார். இவரது கனவும் நனவாகியது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். பிறகு ராஜமுந்திரி நகராட்சி தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அப்பதவியை பெறுவதற்கு பல தடுப்புகளையும் கடக்க வேண்டியிருந்ததும் வெற்றி பெற்று சில காலம் அந்த பதவியில் இருந்தார் சொல்லணும். ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற மிக பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னா தனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை படிக்கட்டுகளாக பயன்படுத்தி அது அவர் வந்து உயர்வடைந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிசப்தனம், அதுதான் உண்மையும் கூட. பிறகு அவர் தொழில் ரீதியாக சென்னைக்கு சென்று வரும் பொழுதெல்லாம் அங்குள்ள பாரிஸ்டர்னால கவரப்பட்டு பாரிஸ்டர் ஆகணும் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆவல். ஏனென்றால் அந்த காலத்துல இரண்டாம் நிலை வழக்கறிஞர்களால உயர் நீதிமன்றத்துல வழக்குகளை வந்து விசாரிக்க முடியாது, பாரிஸ்டர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க. இதனால இங்கிலாந்து சென்று பாரிஸ்டர் பட்டம் பெறணும் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு விருப்பம். ஏன்னா காந்தியடிகள் போன்றவர்கள் மாதிரி தானும் பாரிஸ்டர் பட்டம் பெறணுன்றதுக்காக அவர் முயற்சி செய்தார். அந்த காலகட்டத்துல கடல் கடந்து செல்வதெல்லாம் வந்து
அவ்வளவு சாதாரண கிடையாது, மிகவும் கடினமானது. அது மட்டும் இல்லாம அத ஒரு மிகப்பெரிய தியாகமாக நினைப்பாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தானும் மகாத்மா காந்தி போல பாரிஸ்டர் பட்டம் பெற்றது வந்து மாதிரி அவரது தாயிடம் போயிட்டு நான் மது அருந்த மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன், புகைப்பிடிக்க மாட்டேன் என்று சத்திய பிரமாணம் எடுத்துட்டு அதன்படி அவர் வந்து வாழ்ந்து காட்டியிருக்காரு. இவர் அங்கு இங்கிலாந்துல பாரிஸ்டர் பட்டம் பெறும் படிக்கும் பொழுது அவருடன் படித்த மாணவர்கள்லாம் இவரை வந்து அனிமல் கிரேசிங் கிராஸ் அப்படிங்கிட்டு ஏளனம் செய்வாங்கன்னா அவர் அதுலாம் ஒரு புரட்டா எடுத்துக்கல. ஏன்னா அவர் வந்து அவருடைய குறிக்கோள்ல வந்து அவர் வந்து உறுதியாக இருந்திருக்காரு. அந்த வகையில அந்த ஏளனங்களை எல்லாம் தூர தூக்கி போட்டுட்டேன். 1904 1904 இங்கிலாந்துல வந்து ராயல் இந்திய சொசைட்டியில வந்து சேர்ந்தார். ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் தேர்தல்ல தாதாபாய் நவ்ரோஜிக்காக இவர் வந்து பணியாற்றியிருக்காரு. பிறகு 1906 பாரிஸ்டர் பட்டம் பெற்று இவர் வந்து இந்தியா திரும்புறாரு. பல நாடுகளுக்கும் இவர் வந்து சுற்றுப்பயணம் செய்திருக்காரு. அது ஐரோப்பிய நாடுகளுக்கு, குறிப்பாக ஹாலந்து, டென்மார்க், சுவிட்சர்லாந்து, இத்தாலி, கிரீஸ், ஜெர்மனி, இது மாதிரி பல நாடுகளுக்கு ஒரு ஆண்டு முழுவதுக்குமே வந்து இவர் சுற்றுப்பயணம் செய்திருக்காரு. 1907 முதல் அந்த ஆண்டு முதல் சென்னையில உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றின. அந்த காலத்துல பாரிஸ்டர் பட்டம் பெற்றவங்க இல்ல, இவர் ஒருத்தர் தான் தெலுங்கர், மற்றவங்க எல்லாம் வந்து ஐரோப்பியர்கள், தமிழர்களாகத்தான் வந்து இருந்திருக்காங்க. இவர் சிவில் மற்றும் கிரிமினல் கேசஸ் விசாரிக்கிறதுல இவர் வந்து வல்லவராக திகழ்ந்திருக்காங்க. பல கஷ்டங்களை கடந்து முன்னேறி மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்கின்ற அவருடைய நேரத்துல ஒரு துரதிருஷ்டவசமாக அவர் வந்து தனது தாயை வந்து இழக்க நேரிட்டது. பிறகு இவர் வழக்காடு மன்றத்துல தன்னை முழுவதும் ஈடுபடுத்தி கொண்டு சிங்கம் போல வலிமையோட வந்து வாதாடுகின்ற ஒரு திறமை பெற்றிருந்தாரு. அந்த நேரத்துலதான் இவர் வந்து லார்ட் டைம்ஸ் என்னும் பத்திரிகையினுடைய பதிப்பாசிரியராக வந்து இவர் திகழ்ந்தாரு. அந்த பத்திரிகையில இவர் ஆங்கில நீதிபதிகளினுடைய ஏதேச்ச அதிகாரத்துக்கு எதிராக பாரிஸ்டர்கள் சலுகைகளுடைய உரிமைக்காக இவர் வந்து போராடினார். தங்களது தொழில் சுதந்திரம், அது மட்டும் இல்லாம கண்ணியம், இதையெல்லாமே தனது அந்த லார்ட் டைம்ஸ் என்னும் இதழின் மூலமாக நிலைநிறுத்தினாரு. இது எல்லாமே எவ்வாறு அவருக்கு சாத்தியமானது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா, அதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா தன்னம்பிக்கை தான். அதுதான் இவருக்கு முழு ஒத்துழைப்பை வந்து கொடுத்தது அப்படின்ட்டு சொல்லலாம். பிறகு இவருக்கு வந்து இவருடைய வாழ்க்கையின் ரகசியமாகவே நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, மற்றவர்களுக்கு கூறக்கூடிய ஒரு நற்கருத்து என்னன்னா அச்சமற்ற தன்னம்பிக்கை இருக்கணும், தொழில் மீது ஈடுபாடு இருக்கணும். இது ரெண்டும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் அவருக்கு வந்து பாரிஸ்டராக வந்து பெரிய வெற்றி அடைந்ததுக்கு காரணமாக அமைந்திருக்கார். இவர் கிட்டத்தட்ட 14 1921 வரைக்கும் வழக்கறிஞராக திகழ்ந்திருக்கார். இவரது முக்கியமான வழக்குகள்ல நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆஷ்துரை கொலை தொடர்புடைய ஒரு வழக்கு,
இதுல திருநெல்வேலி கலெக்டர் ராஜ்துரை வந்து வஞ்சிநாதனால் 1907 கொல்லப்பட்டார். அந்த சமயத்துல இது எல்லாருமே நமக்கு தெரிந்த விஷயம். அந்த சமயத்துல வங்காளத்தை சார்ந்த இந்திய தேசியவாதி பிபின் சந்திரபால் வந்து தேசியவாதத்தை உணர்த்தும் பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருந்தார். அவர் அரசுக்கு எதிராக மக்களை தூண்டியதாக ஆந்திராவில் இவர் கைது செய்யப்படுகிறார். அந்த நேரத்துல அவர் சார்பாக அந்த பிபின் சந்திரபாலுடைய சார்பாக நீதிமன்றத்துல ஆஜரான பிரகாசம் அவர்கள் தனது வாத திறமையினால அந்த பிபின் சந்திரபாலுடைய தண்டனை காலத்தை வந்து அவர் குறைத்தார். ஆகையினால இவருக்கு ஒரு மிகப்பெரிய மக்களினுடைய குறிப்பாக சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய பாராட்டுதல்களும் வந்து கிடைத்ததும் அவர் இந்த பிரகாசத்தினுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 1921ல இருந்து ஒரு புதிய பாதைக்கு வந்து வழிவகுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். காந்திஜியினுடைய கொள்கையினால கவரப்பட்ட இவர் சுதந்திர போராட்டத்துல ஈடுபாடு கொண்டு இந்திய தேசிய காங்கிரஸ்ல இவர் இணைந்தார். பாரிஸ்டர் வாழ்க்கையை நிறைவுற்று அவர் அரசியல்ல நுழைந்தார். இந்திய அரசியல் வாழ்க்கை தான் அவருக்கு நீங்காத ஒரு உண்மையான புகழ். அதே மாதிரி நாட்டு மக்களினுடைய பாராட்டுதல்களை வந்து பெற்று தந்தது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இவருடைய வாழ்க்கையில இவர் வந்து நம்ம வந்து ஒரு பகுதி வந்து வழக்கறிஞராக இருந்தார், அது நிறைவுற்று. இப்பொழுது நம்ம அவர் அரசியல் வாழ்க்கையில எவ்வாறு சிறப்பாக செயல்பட்டு பேரும் புகழும் பெற்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூரத் காங்கிரஸ் லக்னோ ஒப்பந்தத்துக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் அமர்வுகள் எல்லாம் இவர் வந்து தொடர்ந்து கலந்துருந்தார். 1921 அக்டோபர் மாதம் இவர் வந்து சத்தியாகிரக உறுதிமொழியில வந்து கையெழுத்திட்டிருக்காங்க. தனது வழக்கறிஞர் பள்ளியும் அதனால தொடர்ந்தார். அப்புறம் பிறகு ராஜகோபாலாச்சாரி மற்றும் காசிநாதன் நாகேஸ்வரராவுடைய உதவியுடன் சுயராஜ்யம் என்ற தேசியவாத நாளிதழை தொடங்குறாரு. அது வந்து அந்த இதழ் ஆங்கிலம், தெலுங்கு, தமிழ் இது மாதிரி மூன்று மொழிகள்ல இது வெளிவந்தது. இதுல இவர் காங்கிரசினுடைய நோக்கங்கள், அவற்றினுடைய செயல்பாடுகள், திட்டங்கள் போன்றவற்றையெல்லாம் இவர் அதில் விளக்கி வந்தார். இது நாடு முழுவதும் ஒரு சுதந்திர வேட்கையை வந்து ஏற்படுத்தியது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த சுராஜ்யம் என்கின்ற பத்திரிகை வந்து மிகச்சிறந்த ஒரு பங்காற்றியது சுதந்திர போராட்டத்தில் அப்படின்னா அது மிக இல்லை. பிரகாசம் வந்து தேசிய காதி மையத்தை வந்து அவர் வந்து நடத்தி வந்தார். அதுல அகமதாபாத் அமர்வுல 1921 டிசம்பர் மாதம் தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போதெல்லாம் எங்கு நாட்டில் அமைதியின்மை, கலவரம், சண்டை இது மாதிரி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் சென்று மக்களின் நலனுக்காக இவர் வந்து பாடுபட்டார். அதுக்கு நம்ம வந்து சிறப்பாக உதாரணம் சொல்லணும்னா பஞ்சாப்ல நடைபெற்ற அக்காலி சத்தியாகிரகம், முல்தான்ல நடைபெற்ற இந்து முஸ்லிம் கழகத்தின் போது,
அதே மாதிரி மாப்பிளா கழகம், கேரளாவில் மாப்பிளா கழகம் போதும் இவர் வந்து மக்களுக்காக குரல் கொடுத்தார். அப்பொழுது வெளியாட்கள் வருவது வந்து தடை செய்யப்பட்டு இருந்தாலும் இவர் அந்த பகுதிகளுக்கு சென்றார். அதனால அரசு வந்து அவரது சொத்துக்களை வந்து இணைத்து கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. 1922 இவர் ஒத்துழையாமை இயக்கத்தின் தொடர்பாக 30,000 காங்கிரஸ் தொண்டர்களை வந்து குண்டூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு. 1926 மத்திய பாராளுமன்றத்திற்கு காங்கிரஸ் வேட்பாளராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்பொழுது இவருடைய பெயருடன் இணைந்துள்ள அந்த பட்டத்தினுடைய பெயருக்கான காரணத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். அதாவது இவரை அழைக்கும் பொழுது ஆந்திர கேசரி தம்பூதரி பிரகாசம் என்றுதான் குறிப்பிடுவார்கள். இது அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டம். இது ஏன் இவர் பெற்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து அடிப்படையாக அமைந்திருக்கு. 1919 இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்திய அரசியல் சீர்திருத்தங்கள் அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை ஆராயறதுக்காக சைமன் கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்தது. அப்போது நாடு முழுவதும் சைமன் கோ பேக் அப்படிங்கிற எதிரொலி வந்து ஒழித்து கொண்டே இருந்தது. அந்த குழுவில் இந்தியர் ஒருவரும் இல்லை என்பதனால கருப்பு கொடியும் காட்டப்பட்டது. இந்த குழு வந்து 1928 பிப்ரவரி 3 சென்னை வந்தது. அப்போது பிரகாசம் அவர்கள் கோ பேக் சைமன் கமிஷன் அப்படின்னு தொண்டர்களுடன் சேர்ந்து முழங்கினார். அப்பொழுது ஆங்கில சிப்பாய்கள் வந்து ஆர்ப்பாட்டக்காரங்க வந்து ஒரு இன்ச் நகர்ந்தாலும் சுடப்போதாக சொல்லி எச்சரிக்கிறாங்க. அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து பார்த்தசாரதி அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து சுடப்பட்டார். இதை கேட்டதும் உடனே டி பிரகாசம் அவர்கள் யார் அந்த கொடுங்கோலன், எங்கே அந்த மனித பேய் அப்படின்ட்டு மிகவும் ஆக்ரோஷத்தோட இடி என முழங்கிட்டு போய் அந்த சிப்பாய்களினுடைய எதிரில் மிகவும் தைரியமாக சென்று தன்னுடைய மார்பை வந்து அவர் காண்பிக்கிறாரு. இப்பொழுது தங்களது தோட்டாக்கள் துளைக்கட்டும் அப்படின்ட்டு வீரத்தோட போய் போலீஸ் அடக்குமுறைகளை வந்து எதிர்கொண்டதுனால அந்த கூட்டத்துல தான் வந்து ஆந்திர கேசரி கி ஜெய் அப்படின்ட்டு பாராட்டுதல்களுடன் மக்கள் மத்தியில அந்த பெயர் ஒலித்ததும் அன்று முதல் இருந்து இவரும் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்பட்டார். அதாவது அவர் வந்து அந்த தைரியம் அந்த வலிமை இதனுடைய அடையாளமாகத்தான் அவர் ஆந்திர கேசரி அப்படின்ட்டு இவர் அழைக்கப்பட்டார். 1930 அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி துறந்த போது இவரும் தனது பதவியை துறந்தார். பிறகு மதன் மோகன் மாளவியாவுடன் காங்கிரஸில் இணைந்தாலும் அதன் பிறகு அவர் வந்து விலகி பதவியை துறந்து மகாத்மாவுடன் உப்பு சத்தியாகிரகத்துல சென்னையில இவர் கலந்து கொண்டார். அந்த உப்பு சத்தியாகிரக நிகழ்ச்சியில இவர் வந்து இவருடைய பங்கும் சென்னையில வந்து குறிப்பிடத்தகுந்தது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதற்கிடையில அவர் அரசினுடைய கட்டாயத்தினால இவர் வந்து சுயராஜ்யம் பத்திரிகை நடத்திட்டு இருந்தாருன்னா அது வந்து தற்காலிகமாக நிறுத்தி
1931 பிறகு புதுப்பி அந்த பத்திரிகையை மறுபடியும் புதுப்பிக்கிறாரு. ஆனா வந்து பண பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அதனால மறுபடியும் நிறுத்தப்பட்டது. 1935 பிறகுமே வந்து அந்த பத்திரிகையை வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கு இவர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். பிறகு 1933 இவர் வந்து இவரது மனைவி வந்து தனது இன்னுயிரை வந்து அவங்க நீட்டிருக்காங்க. அவருக்கு வந்து 3 மகன்கள் இருந்தாங்க. அவர் மனைவி இழந்த பிறகு அவர் வந்து அரசியல்ல ஈடுபாடு கொண்டு முழு முயற்சியோட ஈடுபாடு காட்டினாங்க. 1937 சென்னை மாகாணத்துக்கு வந்து மாநில சுயாட்சி முறையின் கீழ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்து முதல் தேர்தல் வந்து நடைபெற்றது. அதுல இந்திய தேசிய காங்கிரஸ் பெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. பிரகாசம் அந்த காங்கிரஸ் உறுப்பினர்களினுடைய தலைவராக இருந்தார். அது அவர் வந்து தமிழ் தெலுங்கு உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட ஒரு உடன்பாட்டின்படி தமிழரான ராஜகோபாலாச்சாரி வந்து அங்கு அவர் சென்னை மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அடுத்த முறை தெலுங்கர் ஒருவருக்கு வாய்ப்பு தரப்பட வேண்டும் அப்படின்னு இரு குழுவினரும் தமிழரும் தெலுங்கினரும் வந்து ஒப்பந்தம் செய்துட்டாங்க. அப்பொழுது ராஜாஜியினுடைய அமைச்சரவையில பிரகாசம் அவர்கள் வந்து வருவாய்த்துறை அமைச்சராக பணியாற்றினாரு. இவர் வந்து அப்பொழுது பல்வேறு இன்றைக்கு பல திட்டங்கள் அவர் தொடங்கி வைத்ததுதான் இன்றைக்கு வந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அவை அந்த நிகழ்ச்சிகள் திட்டங்களுக்கெல்லாம் இவர் முன்னோடியாக அமைந்திருக்கிறார். இவர் வந்து இவர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சென்னை மாகாணத்துக்காக ஜமீன்தாரி முறை வந்து ஒழிக்கப்படணும் அப்படிங்கறது வந்து அவர் அது சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கையை வந்து தயாரித்தாரு. அதுதான் பிற்காலத்துல வந்து இந்த முறை வந்து ஒழிக்கப்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சது. ஏன்னா இவர் வந்து நிலம் வந்து உழுபவனுக்கு சொந்தம் என்ற கொள்கையில வந்து உறுதியாக இருந்தாரு. ஜமீன்தாரி விசாரணை கமிட்டி கூட அமைச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இவரது முக்கிய பங்களிப்பு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். விவசாயிகளின் மீது அவர் வந்து ஈடுபாடு கொண்டிருந்தாரு. அப்படின்னா இவருடைய கொள்கைகளை பார்க்கும் போதே இப்போ நீங்க தெரியும் என்னன்னா இந்தியாவினுடைய முதல் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழக்கூடியதே வந்து விவசாயம் தான். அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து கிராமப்புறங்கள் மிகுந்த ஒரு நாடு. ஆகையினால அவரது கொள்கைகள் திட்டங்கள் இதையெல்லாம் வந்து முன்னேற்றி கொண்டே செல்லும் திட்டங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த நாடாக உருவாகும்ன்றதுல அவர் ஆணித்தரமாக நம்பினார். ஆங்கில அரசால பின்பற்றப்பட்ட ஜமீன்தாரி முறையில விவசாயம் செய்வதுல அந்த கட்டமைப்பு சிதைவினை வந்து ஆராய்ந்து வந்து அறிவித்துதான் இந்த குழுவினுடைய பணி. இவர் வந்து அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்டோடைய இவர் வந்து மினிஸ்டராக இருந்தது வந்து ஒரு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் வந்து அந்த பதவியில இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிறகு 2nd World War 1939 to 1945 வரைக்கும் நடந்த 2nd World War இந்தியாவின் பங்களிப்பை பற்றி கலந்தாலோசிக்கப்படாததுனால ஆங்கில அரசை கண்டித்த காங்கிரஸ் அமைச்சர்கள் தங்களது பதவிகளை துறந்தாங்க. அப்ப பிரகாசம் அவர்களும் தனது பதவியை வந்து ராஜினாமா செய்தார்.
1942 நல்லையினை வெளியேற்ற இயக்கத்துல இவர் கலந்துட்டு சிறை சென்றார். பிறகு 1945 தான் விடுதலை செய்யப்பட்டார். ஆகையினால இவர் 3 ஆண்டுகள் சிறைவாசமும் செய்துள்ளார். பிறகு இவர் எவ்வாறு சென்னை மாகாண முதல்வர் ஆனார்ன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அதுல சென்னை மாகாணம் அப்படிங்கிறது வந்து அன்றைக்கு குமரிமுனையிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து ஒரிசா வரைக்கும் பரவி இருந்தது. இதுல தமிழகத்துடன் மலபார், கன்னட பகுதி, ஆந்திர தேசம் இது எல்லாவற்றையுமே ஒருங்கிணைத்துதான் இந்த சென்னை மாகாணம் வந்து விளங்கி இருக்கு. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி இந்தி சென்னை மாகாணம் தான் அன்று இந்தியாவிலேயே பெரிய மாநிலமாக திகழ்ந்திருக்கு. மாநில சுயாட்சியின் கீழ் 1946 நடைபெற்ற 2ஆம் தேர்தலில் காங்கிரஸ் வந்து மீண்டும் வெற்றி பெற்றது. அப்பொழுது சென்னை மாகாணத்தின் முதல்வர் பதவிக்காக வந்து கடும் போட்டி நிலவியது. அதுல காந்தி, நேரு போன்ற தேசிய தலைவர்கள், ராஜாஜி வந்து முதல்வர் ஆகணும் அப்படின்ட்டு விரும்பினாங்க. முத்துரங்கம் முதலியார வந்து முதல்வர் ஆக்குவதற்காக காமராசர் முயன்றாரு. ஆனால் தெலுங்கு உறுப்பினர்களினுடைய ஆதரவுடன் பிரகாசம் அவர்கள் ஏப்ரல் 30, 1946 வந்து முதல்வராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேடம் ஒரு சின்ன மேடம் கொஞ்சம் வால்யூம் லவுட் பண்ண சொல்றாங்க மேடம், வால்யூம் ரொம்ப லோவா கேக்குதுன்றாங்க ப்ளீஸ். இப்ப கேக்குதுங்களா சார்? இப்ப இந்த ஓகே மேடம், இது ஓகே மேடம். இப்பொழுது சகோதரி பிரகாசம் அவர்கள் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இவர் வந்து பதவியேற்றார். இவரது அமைச்சரவை வந்து தெலுங்கு வருட பிறப்பன்று பதவியேற்றதும் இதுல அவருடைய அமைச்சரவையில யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். விவி கிரி, பக்தவச்சலம், அவினாசிலிங்கம் செட்டியார், பாஷ்யம் ஐயங்கார், அப்புறம் வந்து குமாரசாமி ராஜா, டேனியல் தாமஸ், ருக்மணி லக்ஷ்மிபதி, கே ஆர் கான், கோட்டி ரெட்டி, வேமுல குர்மையா, வீராசாமி, ராகவ வேணன் இவங்கெல்லாம் அதுல வந்து இடம்பெற்றிருந்தாங்க. இந்த பதவி காலத்துல இவர் வந்து நெசவு தொழிற்சாலையை வந்து காதி உற்பத்தி மற்றும் நெசவு யூனிட்டுடைய அதனுடைய நிர்வாகத்தின் கீழ் இவர் வந்து கொண்டு வந்தாரு. கம்யூனிஸ்டுகள் தெலுங்கானா, மலபார், தஞ்சை இது மாதிரி பகுதிகளில் ஆயுத புரட்சி நடத்தினாங்க. அந்த புரட்சியெல்லாம் இவர் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய ஆலோசனைப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்கினாரு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அப்புறம் பிறகு பதவியேற்ற ஓராண்டுக்குள்ளாகவே இவருக்கும் காமராஜர் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அப்ப காமராஜர் பிரகாசத்துக்கு பதிலாக
ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார முதல்வர் ஆக்குறதுக்காக முயற்சி செய்தார். கால வெங்கட்ராவ், நீலம் சஞ்சீவி ரெட்டி போன்ற ஆந்திர தலைவர்களினுடைய ஆதரவை பெற்ற பிரகாசம் அவர்கள் பிரகாசத்தை வந்து காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் தேர்தலில் ஓமந்தூரார் வந்து தோற்கடித்தார். March 23, 1947 பிரகாசம் முதல்வர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 ஆகஸ்ட் மாதம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. மகாத்மா காந்தியினுடைய அவருடைய இந்த மகாத்மா காந்தியின் கீழ் வந்து சுதந்திர போராட்டத்தில் இன்னல்களை அனுபவித்ததுடன் இவர் வந்து பல தியாகங்களையும் செய்திருக்காரு அப்படிங்கிறத நமக்கு இவருடைய சுதந்திர போராட்ட செயல்பாடுகளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஆனா அவருக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த போது கூட அவருக்கு அவருடைய வாழ்க்கையில வந்து போராட்டம் வந்து ஓயவில்லை அப்படின்னுட்டு தான் நம்ம சொல்லலாம். காங்கிரஸ்ல இருந்து அவர் விலகி கிசான் மஸ்தூர் கட்சியை வந்து இவர் துவக்கிறாரு. பின்னர் ஆச்சாரிய கிருபாலினி தொடங்கிய கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியில தன் கட்சியை வந்து இவர் இணைத்து கொண்டார். 1952 இவர் தேர்தலில் போட்டியிட்டு பிரகாசம் கட்சி வந்து 35 வந்து வெற்றி பெற்றதும் இந்த கட்சி இந்த தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் வந்து பெரும்பான்மை கிடைக்கல. கம்யூனிஸ்ட் உட்பட வந்து எதிர்கட்சிகள் பிரகாசம் தலைமையில கூட்டணி அமைக்க ஆட்சி அமைக்கும் வந்து உரிமை வந்து கோரப்பட்டது. ஆனால் சென்னை ஆளுநர் பிரகாசம் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்க மறுத்து மாறாக ராஜகோபாலாச்சாரியை ஆட்சி அமைக்க அழைத்தார். பின்பு கிசான் மஸ்தூர் கட்சி பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியுடன் இணைந்தது. பிறகு பிரகாசம் அவர்கள் எவ்வாறு ஆந்திராவினுடைய முதலமைச்சராக பதவியேற்றார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மொழிவாரி அடிப்படையில அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திர மாநிலம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். 1953 அக்டோபர் மாதத்தில் தனி ஆந்திர மாநிலம் உருவானது. பிரகாசம் வந்து அந்த மாநிலத்தின் அமைச்சரானார். ஆனால் அவரது ஆட்சி கூட்டணி கட்சிகளினுடைய நெருக்கடியினால அது வந்து ஒரே ஆண்டில் கவிழ்ந்துவிட்டது. ஆனா இவர் பதவி ஏற்றிருந்த காலகட்டத்துல ஆந்திராவில பல்வேறு நீர் ஆதார திட்டங்கள் வந்து நிறுவப்பட்டது. அதே மாதிரி இவரது ஃபிர்கா டெவலப்மெண்ட் கான்செப்ட் வந்து கிராமப்புற வளர்ச்சியினுடைய ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு அம்சமாக அமைந்தது. அதே போல கூட்டுறவு இயக்கங்களும் கொண்டு வரப்பட்டன. ஆந்திர வளர்ச்சி மற்றும் செழிப்புக்காக பல திட்டங்களை வந்து கொண்டு வரப்பட்டது. அதுல மிக முக்கியமானது என்னன்னா வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம் மற்றும் கிருஷ்ணா ஆற்றின் மீதான வந்து பாலம் அமைத்தல், இது வந்து மிக முக்கியமானது. அது அவரது சாதனைகளாக நாம் கருதலாம். இவருடைய ஆட்சி முறைகளிலிருந்து நாம் வந்து தெரிந்து கொள்ள இவரது தத்துவமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய
அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நில சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காரு, மொழிவாரி மாநிலம் அமைத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம பிராமணர் அல்லாதோரையும் பாதுகாப்பதுல இவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அதாவது அப்லிஃப்ட் ஆஃப் தலித்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உழைப்பாளர் அமைப்பு அது சம்பந்தப்பட்ட துறைகளை வந்து அமைக்கிறது இதுல எல்லாம் அவர் அதிக ஈடுபாடு காட்டினாரு. வேளாண்மை பள்ளிகளை கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அமைத்து அதை வந்து விவசாயிகளுக்கு உதவுமாறு அவர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சுதேசி தொழிற்சாலைகளை அமைக்கிறது, அதுல குறிப்பா ஹேண்ட்லூம் வீவர்ஸ்க்கு அவர் வந்து உதவி கரம் நீட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இண்டிபெண்டன்ஸ் வந்து இஸ் த பர்த் ரைட் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது அவரது கூற்று. அது மட்டும் இல்லாமல் காந்தி கொள்கைகள்ல முழு ஈடுபாடு கொண்டவர், காங்கிரஸ் கட்சியினுடைய ஒற்றுமையை நிலைநாட்டுறதுல இவர் வந்து சிறப்பாக செயல்பட்டிருந்தாரு. அதுக்கு ஒரு நிகழ்ச்சிய நம்ம உதாரணமா சொல்லலாம். 1931 ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரசிடென்ட்ஷிப் கொடுக்கறதுல வந்து போட்டி ஏற்பட்ட போது இவர் வந்து இவருக்கு முதல்ல பிரசிடென்ட்ஷிப் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அவரே என்ன செஞ்சார்னா அந்த பதவியை வந்து குமாரராஜா கம்பாலக்கூடத்துக்கு வந்து ஹேண்டோவர் பண்ணிட்டார். அந்த பிரசிடென்ட்ஷிப் ஆஃப் ஏபிசிசியுடைய பிரசிடென்ட்ஷிப்பை ஹேண்டோவர் பண்ணாரு. ஸோ இது வந்து எதை காட்டுதுன்னா இவர் வந்து அந்த அறிவொளி அணுகுமுறையை வந்து அணுக வந்து பின்பற்றி இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கட்சியில ஒரு ஒற்றுமையை வந்து நிலைநாட்டுவதற்காக எந்த நேரத்திலையும் தனது பதவியை கூட கொடுப்பதற்கு தயாராக இருந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பல விஷயங்கள்ல நிகழ்ச்சிகள்ல நம்ம தெரிந்திருக்கலாம். அதே மாதிரி இவர் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அரசியல்வாதியாக திகழ்ந்திருக்காரு. கரெக்டா சொல்லணும்னா இந்தியர்களினுடைய அறநெறியை வந்து இவர் வந்து உலகமே அதை வந்து வியந்து பாராட்டி கொண்டு இருக்கின்றது. இருந்தாலும் இவர் அதுல என்ன சொல்ல வருகின்றார்னா வந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவை வெற்றி கொள்வதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது வந்து கல்வி அறிவின்மை தான். அதனால அந்த கல்வி அறிவின்மையை நீக்கணும்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைவாங்க, அவங்க எழுச்சியுறணும், அவங்க நாட்டிற்காக தியாகம் செய்ய முன் வரணும் அப்படிங்கிறத அவர் வந்து தெள்ள தெளிவாக எடுத்து ஏந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வயது வந்தோர் வாக்குரிமை எல்லாம் வந்து ஒன்றும் புதியதல்ல, இது ஐரோப்பியர்களால் கொண்டு வரப்பட்டது அல்ல, ஏற்கனவே பழங்கால இந்தியாவில வந்து இது இருந்து வருது அப்படிங்கிறதையும் இவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு நம்மளே பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம், சோழர் காலத்திலேயே உத்தரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில உத்தரமேரூர் கல்வெட்டே வந்து இத பத்தி வந்து குறிப்பிடுது. அது மட்டும் இல்லாம இவர் வந்து அரசியலமைப்புன்னு பார்க்கும்போது அனைவருக்குமான ஒரு இந்திய அரசியலமைப்பு அமையணும் அப்படிங்கிறதுல இவர் வந்து குறிக்கோளுடன் திகழ்ந்திருக்காரு. பிறகு தேச வடிவமைப்பு அதுல வந்து பார்க்கும்போது கல்வி அறிவு கொடுப்பதன் மூலமாக மக்களிடம் இருக்கின்ற அறியாமை, ஏழ்மை, உடல் நலமின்மை இதெல்லாம் வந்து அகன்று ஒரு பாகுபாடற்ற ஒரு இந்தியா அமைய வேண்டும். அப்பொழுது வந்து இந்தியா வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இந்தியாவாக அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல காந்திய தத்துவங்களை பின்பற்றி இந்த சுதந்திரம் அடைதல் இது வந்து இவருடைய
ஒரு பார்வையாக அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா சொல்லணும்னா கிராமப்புறங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கிராமப்புற வளர்ச்சி வந்து பார்க்கும்போது கிராமப்புறங்கள் வந்து புனரமைக்கப்படணும், கூட்டுறவு முயற்சி மேற்கொள்ளணும், தொழிற்சாலைகளை வந்து குடிசை தொழில் அதாவது பரவலாக்குறது, ஆனால் சில தொழில்களை வந்து மையப்படுத்துறது, இது மாதிரியான செயலாக்கத்தின் மூலமாக கிராமப்புறங்களை வந்து வளர்ச்சியடைய செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து தன்னுடைய பதவி காலத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சமூக நீதி அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பார்வை எவ்வாறு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு மிகப்பெரிய சேவை என்னன்னா தீண்டாமையை ஒழித்ததுதான். அதனால அனைவரும் சமம் என்கின்ற ஒரு மனப்பான்மை உருவாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது சமய சகிப்புத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு செக்யூலர் கண்ட்ரி, இதுல பலதரப்பட்ட சமயங்களை பின்பற்றக்கூடிய பலமொழி பேசக்கூடிய மக்களை கொண்ட ஒரு நாடு. இதனாலதான் பல வேறுபாடுகள் இருந்தாலும் அதுல ஒரு ஒற்றுமை நிலவுகிறது அப்படிங்கறதுதான் நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னுட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இப்படிப்பட்ட ஒரு வேற்றுமை நிறைந்த ஒரு இந்தியாவில் ஒரு மக்கள் வந்து அவர்கள் எந்த சமயத்தை பின்பற்றினாலும் பின்பற்றலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஆகையினால இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை வந்து வேற எந்த நாட்டிலையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம சொல்லலாம். அது இந்திய பண்பாட்டினுடைய அடையாளமாகவே திகழும். ஸோ இவரும் அதுல வந்து மாற்று கருத்து குறிப்பிடப்படவில்லை. இவரும் அந்த சகிப்புத்தன்மையை வந்து நிலைநாட்டியவர். அதே போல கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது தன்னலம் ஒழியணும்னா தன்னலத்தாலதான் பலரும் அழிவாங்க. ஸோ அந்த தன்னலத்தை ஒழிக்கணும்னா கண்டிப்பாக கல்வி புகட்டணும், அனைவருக்கும் அடிப்படை கல்வியை கொடுக்கணுங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். அது மட்டும் இல்லாம இவர் வந்து பொது வாழ்வுல நம்ம வந்து அறநெறி கருத்துக்களை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது காந்தியடிகளினுடைய அகிம்சை கொள்கை, இந்த கொள்கை தான் நமக்கு அந்நியரிடமிருந்து விடுதலையை தேடித்தந்தது. இதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுதான் உலகத்தில் பல்வேறு நாடுகள் சுதந்திர பாதையை நோக்கி அடியெடுத்து வைத்தது. ஆகையினால இவர் வந்து பொது வாழ்வுல காந்தியடிகளினுடைய அகிம்சை கொள்கையை வந்து பின்பற்றணும் அப்படின்னுட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல தன்னை பற்றி அவர் சொல்லும் பொழுதும் நாட்டிற்காக சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மிக முக்கியமான ஒரு கொள்கையாக அமைந்திருந்தார். இறுதியில் அவரது இறுதி காலகட்டம் பிரகாசம் அவர்கள் 1955 அரசியலிருந்து ஓய்வு பெற்றார். 1957 ஆந்திராவில் ஓங்கோல் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த நேரத்தில் வெயில் வெப்ப தாக்குதல் அப்படிங்கிற ஒரு நோய் காலாகி இவர் வந்து மே 20 1957 தெலுங்கானாவில், இன்றைக்கு தெலுங்கானா ஹைதராபாத்தில் தனது 84 இவர் வந்து மரணம் அடைந்தார். இவ்வாறு பிரகாசம் அவர்கள்
நாற்பது ஆண்டுகள் இந்திய அரசியல்ல இவர் வந்து பிரகாசித்தவன். அயராத ஆற்றல் மற்றும் அற்புதமான தைரியம் கொண்ட மனிதர். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் சூரியனையும் சூரியனையும் சிங்கத்தையும் போன்றவர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சூரியனை போல பிரகாசிப்பவர், சிங்கத்தை போல அந்த தைரியம், அசாத்திய தைரியம், வலிமை இதையெல்லாம் கொண்டு திகழ்ந்ததுனாலதான் அவர் வந்து அரசியல் வானில் மின்னுகின்ற பல்வேறு நட்சத்திரங்கள்ல இவரும் ஒருத்தராக திகழ்ந்திருக்காரு. அவர் உடல் மறைந்தாலும் கூட அவருடைய திட்டங்கள், கொள்கைகள் இது எல்லாமே பலருக்கும் பலருடைய உயர்வுக்கும் அது வந்து காரணமாக இன்றும் இருந்து வருகிறது. பலரும் இவருடைய செயல்களை வந்து பாராட்டி இருக்காங்க. அதுல குறிப்பா டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து பிரகாசம் அவர்கள் ஒரு அசாத்திய தைரியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே போல ராஜாஜி குறிப்பிடும் பொழுது உண்மையான சிங்கம் போல இவர் வந்து செயல்பட்டிருக்காரு, மக்களுடைய சேவையில இவர் வந்து தீவிரமாக ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த வகையில இவர் சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. அதே போல இவர் பொன்மொழிகளை நம்ம வந்து வாழ்க்கையில கண்டிப்பாக பின்பற்றக்கூடிய வகையில இவர் இவருடைய பொன்மொழிகள் வந்து அமைந்திருக்கு. இவர் வந்து மற்றவர்கள் நன்மை அடைய வேண்டும் என்றால் நாம் வந்து நரகத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு வந்து ஒரு தியாக உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வருங்கால சந்ததியினருக்கு இவர் வந்து ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு உதாரண புருஷராக இவர் வந்து திகழ்ந்திருக்கிறார். இவரது வாழ்க்கை அப்படின்னு பார்த்துட்டீங்கனாலே அந்த காலகட்டமே இவருடைய சகாப்தமாக தான் அமைந்திருந்திருக்கு. அது வந்து முன்னேற்றம், செழிப்பு போன்றவற்றினுடைய ஒரு சகாப்தம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இவருடைய இவர் வந்து தன்னுடைய சுயசரிதியை வந்து எழுதியிருக்காரு. அதன் பெயர் வந்து நாம் ஜீவித்த யாத்ரா அப்படிங்கிற பெயர்ல ஒரு சுயசரிதையை வந்து இவர் எழுதியிருக்காரு. தெலுங்கு சமிதி தான் வந்து இதை வெளியிட்டது. இதுல நான்கு பகுதிகள் இருக்கு. இதுல இரண்டு பகுதி வந்து அவருடைய இளமை வாழ்க்கையும் சுதந்திர போராட்டத்துல அவர் பங்கெடுத்தமையும் பற்றி சொல்லக்கூடியது. மூன்றாம் பகுதி வந்து சுதந்திரம் பெறுறது மற்றும் ஆந்திராவில் அரசு அமைத்தல், இதை வந்து மூன்றாவது பகுதி வந்து எடுத்துரைக்கிறது. நான்காவது பகுதி அது வந்து தன்னடி விஸ்வநாதன் அவர்கள் வந்து பிரகாசன் அவர்களினுடைய அரசியல் வாழ்க்கையையும் ஆந்திர மாநிலம் வந்து உருவானதையும் கலந்துரையாடுகின்ற முறையில டிஸ்கஷன் மாதிரி இவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. பிரகாசம் அவர்களை வந்து கௌரவிக்கிறதுக்காக நிறைய நிறுவனங்களுக்கு, குறிப்பா கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் இவருடைய பெயரை வந்து சூட்டியிருக்காங்க. ஆந்திர அரசாங்கமே இவரது பிறந்த தினத்தை வந்து மாநில தினமாக, ஸ்டேட் ஃபெஸ்டிவலாக வந்து அறிவித்திருக்கு. அது மட்டுமல்லாம இவருடைய சிலை வந்து நாடாளுமன்ற வளாகத்துல வந்து அமைந்து இருக்கு. இந்தியாவின் மாண்பமை பிரதம மந்திரி நாராயணன் அவர்கள் ஆந்திர கேசரியினுடைய நினைவாக 2000 ஆண்டு மே 5 நாடாளுமன்ற வளாகத்துல பிரகாசம் அவர்களினுடைய சிலையை வந்து திறந்து வைத்தார். புகழ்பெற்ற சிற்பியான இவர் வந்து டி சங்கர் அண்ட் பிரதர்ஸ் வந்து இந்த பிரான்ஸ் இமே ஸ்கல்ச்சரை வந்து வச்சிருக்காங்க. இதை வந்து
ஆக்சுவலா இந்த சிலை வந்து 7 feet 8 inches உயரம் உடையது. ஆனா இது இந்த சிலை வந்து 9 feet கொண்ட ஒரு பீடத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டாச்சு வந்து யார் கொடுத்ததுன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேச இதை வந்து அளித்திருக்காங்க. அது மட்டும் அல்லாம நாடாளுமன்ற அருங்காட்சியகமும் ஆவண காப்பகமும் இணைந்து பிரகாசம் அவர்களது வாழ்வில் நடைபெற்ற நிகழ்வுகளை கொண்டு புகைப்பட கண்காட்சியும் வந்து நடத்தியிருக்காங்க. அது மட்டும் அல்ல திரைப்படம் வந்து ஆந்திர கேசரி என்கின்ற பெயரில் ஒரு படம் வந்து தெலுங்குல எடுக்கப்பட்டு 1983 வெளியிடப்பட்டது. இந்த ஃபிலிம் வந்து ஃபர்ஸ்ட் பயோபிக் மூவி ஆன் சீஃப் மினிஸ்டர்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து விஜயச்சந்தர். இந்த படம் வந்து ஆந்திரம் மாநிலம் உருவான நாளான நவம்பர் மாதம் முதல் நாள் அந்த தேதியில இவர் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனா இந்த படம் வெளியானது வந்து 1983 வெளியாகியிருக்க. இவருடைய பெயர்ல பல்கலைக்கழகத்தை நிறுவருவதற்கும் ஆந்திர கேசரி தங்கதரை பிரகாசம் பந்தலு அவர்களுடைய பெயர்ல பிரகாசம் மாவட்டத்திலேயே அமைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அது மட்டுமல்லாம ஆந்திர கேசரிக்கு அஞ்சல் தலையாண்டு ஆந்திர அரசு ஆகஸ்ட் 10, 2014 வெளியிட்டது. ராஜ்யசபால இவருடைய உருவப்படம் வந்து வச்சிருக்காங்க. அதனை வரைந்தவர் யாருன்னா எஸ் என் சங்கர் வந்து ஃபேமஸ் ஓவியர். இந்த போர்ட்ரைட்டும் ஆந்திர அரசால வழங்கப்பட்டது. இவருடையும் தொகுப்பாக காண்போம். இவர் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வந்து அரசியல்ல சீரும் சிறப்பமாக செயல்பட்டிருக்காரு. வலிமையும் தைரியத்துக்கும் வந்து உதாரண புருஷராக இவர் வந்து திகழ்ந்திருக்காரு. இவருடைய செயல்முறைகளையும் நடவடிக்கைகளையும் அனைத்து அரசியல் தலைவர்களாலும் பிரகாசம் அவர்கள் வந்து ஆந்திர அரசியல்லையும் மிக முக்கியமான ஒரு அதுவும் குறிப்பாக மிகச்சிறந்த தலைவராக கருதக்கூடியவர். இவருடைய பொன்மொழிகள் அப்படின்னு சொன்னோம்னா பி அண்ட் மீ அதுதான் அவருடைய பொன்மொழிகள். அது மட்டுமல்லாமல் இவர் வந்து இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் இந்த தன்னலம் பாராட்டாத ஒரு பொதுநலத்தன்மை, அது மட்டும் இல்லாமல் ஒரு தன்னம்பிக்கை, அது தன்னடக்கம், வலிமை, சேவை, தியாகம், இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து இவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறதையும் அது மட்டும் அல்லாமல் இவர் ஒரு உதாரண புருஷராக திகழ்ந்துள்ளார் அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. ஆகையினால இந்த வகையில் இத்தகைய சிறப்பு ஒரு அரசியல்வாதியும் சுதந்திர போராட்ட வீரரும் இதழாசிரியரும் அது மட்டுமல்லாமல் வழக்கறிஞராகவும் செயல்பட்டு வந்த தங்குதரை பிரகாசம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றின் சாதனைகளையும் பட்டியலிட்டு குறிப்பிட்டு உரையாற்றுவதற்கு எனக்கு அழைப்பு விடுத்த பச்சை பாக்கி வரலாற்று துறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை எனது உரையை செவிமடுத்த அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி மேடம். நன்றி.
மிகவும் அருமையாகவும் அரிய செய்திகளை சிற்பத்தை செதுக்குவது போல் மிகவும் நேர்த்தியாக பொறுமையாக நிதானமாக ஒரு நிறைந்த குரல் வளத்துடன் ஒரு சிறந்த ஆளுமையான ஆந்திர கேசரி தங்குதாரி பிரகாசம் அவர்களை பற்றி அவரது வாழ்வும் பணிகளும் பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது கேள்வி நேரம். கேள்விகள் சாட் பாக்ஸில் குறிப்பிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஜூம் ஆப்பில் உள்ள சாட் பாக்ஸில் உங்கள் கேள்விகள் தொடுக்கப்படுமானால் அதை நமது சிறப்பு விருந்தினரிடம் கேட்கும் பொருட்டு எங்களது துறையின் உதவி பேராசிரியர் ஸ்ரீமதி அவர்களை நியமித்திருக்கின்றோம். அதேபோல் யூடியூபில் சாட் பாக்ஸில் உங்களது கேள்வி தொடுக்கப்படுமானால் எங்களது துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் சோபா அவர்களை நியமித்திருக்கின்றோம். அவர்கள் நமது சிறப்பு விருந்தினரிடம் கேள்விகளை கேட்டு உங்களுக்கு தேவையான பதில்களை பெற்றுத் தருவார்கள். ஆகவே பேராசிரியர் பெருமக்களும் ஆய்வு மாணவர்களும் வரலாற்றாளர்களும் உங்களது கேள்விகள் ஏதாவது இருப்பின் சாட் பாக்ஸில் உடனடியாக பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேம், ஒன் க்வெஸ்சன் ஃப்ரம் யூடியூப் சாட் பாக்ஸ் மேம். டிட் பிரகாசம் விஷ் டு பி சிஎம் மேட் ஹிம் டு கிவ் இம்பார்டன்ஸ் டு செப்பரேஷன் ஆஃப் ஆந்திரா ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி? எனது உரையில் குறிப்பிட்டுள்ளபடி தங்குதரி பிரகாசம் அவர்கள் வந்து மொழிவாரி மாநிலம் அமைப்பதில் வந்து சென்னை மாகாணத்துல அனைத்து துறை அனைத்து அரசியல் தலைவர்களுடன் வந்து கலந்துரையாடி இருக்காரு. அதுக்கான முயற்சிகளையும் அவர் வந்து மேற்கொண்டிருக்காரு. என்ன வந்து இப்ப சென்னை மாகாணத்துல பார்க்கும்போது தமிழர்கள் வந்து அதிகமாக இருப்பதனால ஆந்திராவுக்குன்னு ஒரு தனி மாநிலம் அமைக்கப்பட வேண்டும் அப்படி தெலுங்கர்களுக்காக ஒரு தனி மாநிலம் அப்பொழுதுதான் அந்த பகுதி வந்து வளர்ச்சி அடையும் என்பதை வந்து உறுதியாக தனது கொள்கையிலேயே இவர் வந்து எடுத்துக்காட்டி அந்த அரசியல் தலைவர்களுடன் வந்து பேசியதின் காரணமாக அதில் உள்ள நியாயத்தை எடுத்துக்கொண்டுதான் முதன் முதல்ல அந்த மொழிவாரி மாநிலம் அமைக்கப்படும் பொழுது ஆந்திர மாநிலம் வந்து வந்து அமைக்கப்பட்டு இவரும் அதனுடைய முதல் அமைச்சராக Ma'am, one more question. Yeah, as a Chief Minister of Madras and later as Andhra Chief Minister, was there any integrity among the developments during his period? இவர் வந்து சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த போதும் சரி ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுதும் கூட இவர் வந்து வந்து ரெண்டு மாநிலத்தினர் இவர் வந்து அதை பிரி மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது அப்படின்னா கூட
அத வந்து நம்ம பிரிவினையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வந்து அவர் வந்து மக்களினுடைய ஒற்றுமைக்காக ரெண்டு அனைத்து மக்களையும் இவருடைய தத்துவங்கள் இவருடைய கொள்கையில கூட நான் சொல்லியிருக்கேன், பாகுபாடற்ற ஒரு சமுதாயத்தை அமைக்க வேண்டும், இதுதான் அவருடைய பார்வை. நீங்க அந்த பிரகாசம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பா அந்த சமுதாய சிந்தனைகள்ல பாத்தீங்கன்னா, சமுதாயம் வந்து எந்த ஒரு பாகுபாடும் அற்ற ஒரு சமுதாயமாக அமைய வேண்டும். அது மட்டும் இல்லாம அரசியல் அமைப்பும் கூட வந்து அனைவரும் சமம் என்ப குறிப்பிடுவதில்ல, அதை வந்து அவர் வரவேற்றார். அப்படி அவருடைய தொலைநோக்கு பார்வை அப்படி அமைந்திருப்பதிலிருந்தே நமக்கு தெரிய வருது. ஏன்னா இவரும் சென்னை மாகாணத்துல தமிழர்களோடையும் சரி ஆந்திர மக்களோடையும் சரி இவர் வந்து பணியாற்றி இருக்காரு. ஏழை எளிய மக்களை கண்ட போதெல்லாம் வந்து அவர் வந்து உதவிக்கரம் நீட்டி இருக்காரு. அதனால அவர் வந்து இதுல எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இன அடிப்படையில அவர் வந்து கொள்ளாமல் அவர் வந்து அவருடைய கொள்கைகள்ல இருந்து நம்ம பார்க்கும்போது ஒட்டுமொத்த இந்தியா நாட் ஓன்லி மெட்ராஸ் பிரசிடென்சி பட் ஆல்சோ ஆல் ஓவர் இந்தியா, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகத்தான் அவருடைய திட்டங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கும். குறிப்பா சொல்லணும்னா கிராமப்புற வளர்ச்சி, அதே மாதிரி கிராமப்புற தொழில்கள், அது மட்டும் இல்லாம உழவர்கள் ஏழை உழவர்களுக்கு வந்து உழும் உழவர்களுக்கு நிலம் சேர வேண்டும் என்று சொன்னது, தொழிலாளிகளுக்காக தொழிலாளர்களுக்காக துறைகள் அமைத்தது, இப்படிலாம் நம்ம பார்க்கும் பொழுது டெஃபினட்டா இவர் வந்து இந்தியாவினுடைய சென்னை மாகாணமாகட்டும் அல்லது தனியாக அதிலிருந்து பிரிந்த ஆந்திர மாநிலமாக இருந்தாலும் கூட இவர் வந்து அந்த பகுதியிலுடைய முதலமைச்சரா இருந்தா கூட அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நீங்க பார்க்கும்போது பொதுவான அம்சமாக தான் இருக்கு. கல்வி கூட அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் அடிப்படை கல்வி, இதெல்லாம் நம்ம பிற்காலத்துலதான் நம்ம வந்து வந்து பல்வேறு சிஸ்டம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயணியர் இருந்தது வந்து இவர் தான். ஸோ ஆகையினால இவர் ஒட்டுமொத்த இந்திய ஒற்றுமைக்கு வந்து இவர் பணிபுரிந்திருக்காரு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1946 பிரகாசம் தலைமையில் அமைந்த அமைச்சரவை 11 மாதத்தில் விலக வேண்டிய நிர்பந்தம் வர காரணம் என்ன? பிரகாசம் அவர்கள் வந்து சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இவர் வந்து 1946 இவர் வந்து 47 மாத காலம் இருந்திருக்காரு. பல்வேறு கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து இவர் வந்து தனது ஆட்சியில கொண்டு வந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்லிஃப்ட் ஆஃப் தலித்ஸ், ஹேண்ட்லூம் வீவர்ஸ், இது மாதிரி பல பிரிவு மக்களுக்காக இவர் வந்து சமுதாய ஒற்றுமைக்காகலாம் பாடுபட்டிருக்காரு. ஆனா வந்து இவர் வந்து ஏன் வந்து இவருடைய ஓராண்டிலேயே இவருடைய ஆட்சி வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 1946 இரண்டாம் தேர்தல்ல வந்து காங்கிரஸ் வந்து மீண்டும் வெற்றி பெற்றது. அதுல வந்து சென்னை மாகாணத்தினுடைய முதல்வர் பதவிக்கு வந்து யார் வரணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய போட்டி இருந்துச்சு. அதுல வந்து ஒரு சாரார் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இவங்க முதல்வர் ஆகணும் அவர் முதல்வர் ஆகணும் அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்தப்ப இவர் வந்து காமராஜருடன் ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு. அப்ப வந்து காமராஜர் பிரகாசத்திற்கு பதிலாக வந்து
ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை வந்து முதல்வர் ஆக்கிறதுக்கான முயற்சியை வந்து எடுத்தாங்க. ஸோ ஓமந்தூரார் வந்து பல ஆந்திர தலைவர்களுடைய ஆதரவோட வந்து அவருக்கு வந்து பிரகாசத்தை வந்து தோற்கடித்தார். ஸோ 1947 உரையிலேயே மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் மேம். என்னன்னா ஆந்திர கேசரி அப்படிங்கிறது ஒரு அந்த வரலாற்று நிகழ்வே வந்து நமக்கு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். சைமன் கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வருகை தெரிந்தது. ஏன்னா 1919ல் கொண்டு வரப்பட்ட சட்டம் வந்து அதனுடைய அந்த அரசியல் சீர்திருத்தங்கள்லாம் எவ்வாறு செயல்படுது, இனிமேலாம் அப்படிங்கிற யாருமே இல்லை. அதனால இந்தியாவில் கோ பேக் அப்படின்ட்டு ஒரு குரல் வந்து இந்தியா முழுசும் ஒழிச்சது. கருப்பு கொடிகளும் காட்டப்பட்டுச்சு. அப்ப சென்னையில இவர் வந்து தம்புதுரை பிரகாசம் அவர்கள் வந்து அவருடைய தலைமையில வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து சைமன் கமிஷன் வந்து எதிர்க்கிறாங்க. இவரும் கோ பேக் சைமன் கமிஷன் அப்படின்ட்டு அப்ப அந்த நிகழ்வுல ஆர்ப்பாட்டத்துல வந்து ஆங்கில சிப்பாய்களுக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் இடையே நடந்த அந்த மோதல்ல வந்து பார்த்தசாரதி அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து சுட்டு கொல்லப்பட்டார். இந்த செய்தி கேட்ட உடனே அவர் வந்து தம்புதுரை பிரகாசம் அவர்கள் வந்து மிக வீர தீரத்தோட போய் இவரை யார் சுட்டது, எங்க இருக்கீங்க, இந்த அந்த மனித பேய் எங்க இருக்கு அப்படின்ட்டு ஒரு உரத்த குரல்ல போய் எழுப்பி சிங்கம் போல கரிஞ்சித்த உடனே அந்த ஆங்கில சிப்பாய்களுக்கே மிரண்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவர் வந்து தன்னுடைய நெஞ்ச நிலத்தை இப்ப என்ன சுடுங்க பாக்கலாம், உங்களுடைய தோட்டாக்கள் வந்து என்னுடைய மார்பை வந்து துளைக்கட்டும் அப்படின்ட்டு அவர் வந்து அந்த உரத்த குரல் எழுப்பிய போது அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய மத்தியில மிக ஓங்கிய குரல்ல ஆந்திர கேசரி கி ஜே அப்படின்ட்டு ஒரு பெரிய குரல் வந்து எழும்புச்சு. அந்த அந்த நாள் முதற்கொண்டு அந்த நேரம் முதற்கொண்டு இவர் வந்து ஆந்திர கேசரின்னு அழைக்கப்பட்டார். இதை நம்ம இன்னும் சொல்லணும்னா ஆந்திராவின் சிங்கம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லைன் ஆஃப் ஆந்திரான்னு சொல்லலாம். சரி மேடம், இன்னொரு கேள்வி இருக்கு. பிரகாசம் கட்சி 35 இடங்களில் வெற்றி பெற்றது அந்த தேர்தலில். எக்கட்சியும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. கம்யூனிஸ்ட் உட்பட்ட எதிர்கட்சிகள் பிரகாசம் தலைமையில் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கும் உரிமையை கோரியது. ஆனால் சென்னை ஆளுநர் பிரகாசம் அவர்கள் ஆட்சி அமைக்க மறுத்துவிட்டார். ஏன், காரணம் கூறுங்கள். இப்போ 1952 எலெக்ஷன் நடைபெற்றதும் அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரகாசம் கட்சி வந்து 35 சீட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. பட் வந்து எந்த கட்சிக்குமே வந்து மெஜாரிட்டி இல்லை. ஸோ அப்ப வந்து வேற கட்சிகளும் இணைந்து கூட்டணி கட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் பல கட்சிகள் ஏற்பாடுகள் நடத்தியது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல கம்யூனிஸ்ட் கட்சி இன்க்ளூடிங் மற்ற எதிர்கட்சிகள்லாம் வந்து பிரகாசத்தினுடைய தலைமையில வந்து கூட்டணி அமைக்கணும், அமைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்காக உரிமை கோரப்பட்டது. ஆனா வந்து சென்னை ஆளுநர் வந்து பிரகாசம் அவர்களை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு பதிலாக ராஜகோபாலாச்சாரியை வந்து ஆட்சி அமைத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அரசியல்ல வந்து எந்த கட்சி வந்து பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த கட்சி ஆட்சி அமைப்பதுதான் வழக்கம். ஸோ அந்த கட்சிகளினுடைய பெரும்பான்மையை பொறுத்துதான் ராஜகோபாலாச்சாரியை வந்து ஆட்சி அமைத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, How was the woman education during his period?
கல்வி எப்படி இருந்தது இவர் சிஎம்மா இருக்கும் காலகட்டத்தில்? இவருடைய தத்துவங்களை சொல்லியிருக்கேன். பிரகாசம் அவர்களுடைய கட்டமைப்பு, இந்திய நாட்டினுடைய கட்டமைப்புல வந்து கல்வி வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒன்றாக கருதப்பட்டிருக்கு. ஏன்னா இவருடைய கருத்து என்ன, இவருடைய அந்த பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியர்கள் நல்ல ஒரு அறநெறி கருத்துக்கள், வீர தீரம் மிகுந்தவர்கள், வலிமை மிக்கவர்கள், அகிம்சை நெறியில தீவிரமாக இருப்பவர்கள், அப்படிப்பட்டவர்களை அயல் நாட்டினர் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சதுக்கு காரணம், அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, கல்வி அறிவற்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுதான். அந்த கல்வி அறிவற்ற நிலையினாலதான் அவர்கள் வந்து அந்நியருக்கு அடிமைப்பட்டது. இதுல வந்து பிரகாசம் அவர்களுடைய கருத்து. ஆகையினால அவர் என்ன நினைச்சாருன்னா, எந்த ஒரு அவர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அவர் எந்தவித பாகுபாடு மற்றவர் பாகுபாடற்ற ஒரு ஒற்றுமை மிகுந்த ஒரு சமுதாயத்தை அமைக்க வேண்டும் என்பதுல அவர் குறிக்கோளுடன் திகழ்ந்தார். அதனால அவரை பாராட்டணும். என்ன வந்து குறிப்பா வந்து அந்த அவருடைய காலகட்டங்கள்ல பார்க்கும் பொழுது பெண்களினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது, யாரோ ஒரு சிலர் தான் வந்து அந்த சமுதாய கட்டுப்பாடுகள்ல இருந்து மீண்டு வந்து பல்வேறு இடங்களை வந்து பெற்றிருக்காங்க, கல்வி அறிவும் வந்து பெறப்பட்டதும். ஆகையினால இவருடைய அந்த நீங்க இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், அவர் வந்து அவருடைய சென்னையினுடைய சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருக்கும் பொழுதே அவருடைய அமைச்சரவையில வந்து ஒரு பெண் இடம் பெற்றிருக்கிறதே நீங்க இதுல பார்க்கலாம். அதுக்கு அடுத்த கேள்வி இதுலயே நீங்க இப்ப அந்த பவர் பாயிண்ட்ல காமிச்சிருக்கேன் பாருங்க, ஸ்லைடுலயே வந்து வந்து அவங்க இடம் பெற்றிருக்காங்க அப்படிங்கறது வந்து நம்ம வந்து சொல்லலாம். சொல்லுங்க, ருக்மணி லட்சுமி அப்படின்றவங்க. எக்கனாமிக்ஸ் கண்டிஷன் எப்படி இருந்தது அந்த காலத்துல, பொருளாதார நிலைமை எப்படி இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க மேடம். சரி, இப்போ நான் சொல்லும் போது ஆரம்பத்திலேயே அவர் சொல்லியிருந்தேன், அவர் பிறந்தப்பயே வந்து ஆந்திரால வந்து ஒரு கொடிய பஞ்சம் வந்து நிலவியது அப்படின்ட்டு சொன்னேன். அந்த பீரியட் வந்து பல இடங்கள்ல நம்ம வந்து இது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் ஆளானதை நம்ம பார்த்தோம். இவர் வந்து அடிப்படையிலிருந்து எவ்வாறு வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறதுல வந்து இவர் வந்து குறிக்கோளாக திகழ்ந்திருக்கார். இந்தியா கிராமங்கள் நிறைந்த நாடு, அது மட்டுமல்லாமல் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடியது விவசாயம். ஆகினால இத ரெண்டையும் அவர் உள் வாங்கிட்டு கிராமப்புற தொழிற்சாலைகளோ இல்ல கிராமப்புற மக்களினுடைய முன்னேற்றத்துல வந்து அவர் வந்து அதிக நம்பிக்கை கொண்டிருந்தாரு. அதனாலதான் அவர் வந்து காதி அமைப்புகள்லாம் நெசவு யூனிட்டு அதன் கீழ் கொண்டு வரதுக்கு ஹைதராபாத் நிஜாமே ஹைதராபாத் இனிமேதி அவங்க பதில் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. சரிங்க சார், கேளுங்க கேளுங்க. ஹைதராபாத் நிஜாம் அல்ல, சமஸ்தானத்தை இணைப்பதில் டி பிரகாசம் அவர்களின் பங்கு. மறுபடியும் சொல்லுங்கம்மா என்ன கேள்வி? ஹைதராபாத் நிஜாம் சமஸ்தானத்தில் இணைப்பதில் டி பிரகாசம் அவர்களின் பங்கு யாது? டி பிரகாசம் அவர்கள் வந்து ஹைதராபாத் நிஜாமுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு அப்போ. அவர் வந்து அவர்களிடம் வந்து பேசி, ஏன்னா அந்த பீரியட்ல பல சமஸ்தானங்கள் வந்து இந்தியாவில் இருந்துச்சு, அதுல குறிப்பா இந்த ஹைதராபாத் நிஜாமும் வந்து ஒரு சமஸ்தானம் தான். அதனால இந்த சமஸ்தானங்கள்லாம் ஒன்றாக இணைத்தோமானால்தான்
இந்தியா வந்து ஒரு ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுல இவர் முழு ஈடுபாட்டுடன் திகழ்ந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜமீன்தாரி சிஸ்டம்ல கூட உழவர்கள் வந்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முறையை ஒழிக்கிறதுக்கான முறையில அவர் வந்து ஈடுபாட்டு காட்டினாரு. அப்ப உழவர்களினுடைய ஏழ்மை வந்து நீங்கணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த முறையை ஒழிக்கப்பட்டது. அதே போல ஜமீன்தாரி சிஸ்டம் இது இது மாதிரி அரசுகள் அந்த நிசாம் அரசுகளை வந்து அவர் வந்து ஆந்திர அரசுடன் இணைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை பேச்சுவார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் மேற்கொண்டிருக்கிறார். நன்றி நன்றி மேடம். மிக அருமையான உரையையும் பேராசிரியர்களும் மாணவர்களும் கேட்கின்ற கேள்விகளுக்கு சிறந்த பதில்களையும் வழங்கி இந்த நிகழ்வை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த தமிழ் பல்கலைக்கழகத்தின் சிற்பக்கலைத்துறை தலைவரும் பேராசிரியரும் எங்கள் பச்சையப்பன் அறக்கட்டளையின் கடலூரில் உள்ள கந்தசாமி கல்லூரியில் பயின்று இன்று பச்சையப்பன் அறக்கட்டளையின் முதன்மை கல்லூரியாக இருக்கக்கூடிய பச்சையப்பன் கல்லூரியின் வரலாற்று துறைக்கே வந்து இந்த நூற்றாண்டு விழா சட்டமன்றம் கொண்டாடுகின்ற நேரத்தில் அதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று ஆந்திர கேசரி தங்குதாரி பிரகாசம் அவர்களை பற்றி சீரிய முறையில் தான் படித்த தான் உணர்ந்த தான் கேட்ட அதில் தெளிந்த உயர்ந்த கருத்துக்களை மாணவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் வரலாற்றாளர்களுக்கும் சமூக சிந்தனையாளர்களுக்கும் குடும்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மிக எளிதாக இனிமையாக புரியும்படி ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நிலையில் உங்களது அருமையான உரை அமைந்தது. எங்களது பச்சையப்பன் கல்லூரியின் வரலாற்று துறையின் சார்பாக நன்றி கூறும் விதமாக நன்றி சொல்ல வருகிறார் எங்களது பச்சையப்பன் கல்லூரி வரலாற்று துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் தவணேசன் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார் கேக்குதுங்களா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெற்றிகரமாக 7 நாட்களை கடந்து 8 நாளான இன்றைய இணையவழி கருத்தரங்கின் இறுதியில் நாம் உள்ள இந்த நேரத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று காலத்தால் மறக்க முடியாத டி பிரகாசம் ஐயா அவர்களின் வரலாற்று சுவடிகளை நாங்கள் ரசிக்கும் வகையில் கண்முன் கொண்டு வந்த முனைவர் பி ஷீலா உதயச்சந்திரன் அம்மா அவர்களுக்கு எங்கள் பச்சையப்பன் கல்லூரியின் சார்பாகவும் வரலாற்று துறையின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் நூற்றாண்டு விழா சிறப்பு நிகழ்ச்சியான இந்த வினயவழி கருத்தரங்கினை நடத்துவதற்கு ஒப்புதல் அளித்த எங்கள் பச்சையப்பன் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஸ்ரீ ஜெயந்தி அம்மா அவர்களுக்கு எங்கள் வரலாற்று துறையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்றை கற்பித்தல் மட்டுமே போதாது, ஓர் வரலாற்றினை நாமே உருவாக்க வேண்டும் என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த இணையவழி கருத்தரங்கத்துக்கு வித்திட்ட எங்கள் பச்சையப்பன் கல்லூரியின் வரலாற்று துறையின் தலைவர் முனைவர் ஆர் சரவணன் ஐயா அவர்களுக்கு என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சியினை திட்டமிட்டதிலிருந்து உறுதுணையாக துணை நிற்கும் எங்கள் துறையின் துணைத் தலைவர் ஆர் சிவா ஐயா அவர்களுக்கும் எங்கள் வரலாற்று துறை பேராசிரியர்களுக்கும் மற்றும் ஊக்கமளித்த பிற துறை பேராசிரியர்களுக்கும் மற்ற கல்லூரி பேராசிரியர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வரலாற்றின் மீது நாட்டம் கொண்டு இக்கருத்தரங்களில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும்
இந்த நிகழ்ச்சியினை மிகவும் அருமையாக வடிவமைத்துக் கொடுக்கின்ற டெக்னிக்கல் டீமிற்கும் மற்றும் இக்கருத்தரங்கினை வெளிநாட்டவர் காணும் வண்ணம் ஒளிபரப்பு செய்யும் அமெரிக்கா டிவி நிறுவனத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பேராசிரியர் பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் எங்களது துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறுபடியும் கூறிக்கொள்ளும் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், இது போன்ற ஆளுமைகள் பற்றிய தகவல்கள், அரிய புகைப்படங்கள் போன்றவை உங்களுக்கோ உங்களிடம் தெரிந்தவர்களிடோ தெரிந்தவர்களிடமோ இருக்குமானால் அதை தயவு செய்து கொடுத்து உதவுங்கள். ஒரு அருமையான புத்தகமாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் இந்த நூற்றாண்டு விழாவினை ஒட்டி எங்களது பச்சையப்பன் கல்லூரி வரலாற்று துறை ஒரு சிறந்த ஆவண புத்தகமாக இதை வடிவமைக்க திட்டமிட்டுள்ளோம். ஆகவே கேள்வி கேட்க விரும்பியவர்கள், அதற்கு வாய்ப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலை எங்களுக்கு இருந்தாலும் உங்களது கேள்விகளையும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். அந்த புத்தகத்தில் வரும்பொழுது உங்களுக்கு உண்டான கேள்விக்கு உண்டான சரியான பதிலை புத்தகத்தில் உண்டான செய்தியாகவே சேர்த்து ஒரு அழகிய மாலையாக கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களும் அதற்கு ஒத்துழைப்பு நல்க காத்திருக்கின்றார்கள். ஆகவே நேற்று நடந்த நிகழ்ச்சியாகட்டும், அதற்கு முன்னாடி நடந்த 7 நாள் நிகழ்ச்சியாகட்டும், இனி வருங்காலங்களில் நடக்கும் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அத்துணை ஆளுமைகளை பற்றி உங்களிடம் அரிய தகவல்கள் அல்லது அரிய புகைப்படங்கள் இருக்குமாயின் அதனை நீங்கள் கொடுத்து உதவினால் இந்த புத்தகம் மேலும் சிறப்பாக வடிவமைக்க உறுதுணை புரிந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதற்கு பச்சையப்பன் கல்லூரி வரலாற்று துறை நன்றி கடன் பட்டதாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு தெரிந்த தகவல்களை பார்த்தது, கேட்டது, ரசித்தது, உணர்ந்தது என்று எந்த வகையிலும் நீங்கள் புரிதலுக்கு உண்டாகி இருந்தாலும் அந்த செய்திகளை திரட்டி எங்களது துறைக்கு நீங்கள் அனுப்பினீர்களானால் இந்த புத்தகம் சிறப்பாக வருவதற்கு நீங்களும் உறுதுணை புரிந்தீர்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. உங்களது பெயரும் இந்த புத்தகத்தில் உறுதுணை புரிந்தவர்கள் லிஸ்டில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆவல் எங்களுக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த புத்தகம் வருங்கால மாணவர்களுக்கும் வருங்கால பேராசிரியர்களுக்கும் நல்ல ஒரு ஆவணமாக இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த கருத்தரங்கம் அமையப்பெற்றிருக்கிறது. அதற்கு உங்களுடைய அத்துணை உள்ளங்களும் உளமார்ந்த உணர்வோடு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எங்களுக்கு மாற்று சிந்தனையோ மாற்று கருத்தோ கிடையாது. மனிதர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், வரலாறாய் இறந்தார்கள் என்று வரலாறு சொல்லும். ஆகவே அந்த வரலாற்று சம்பவங்களில் மிக சிறந்த ஆளுமைகளாக உள்ள நமது தமிழ் மாநில அதாவது சென்னை ராஜதானியின் முதலமைச்சர்களை பற்றிய ஆவணங்களை சிறப்பாக தொடுக்கும் பொருட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே தயவு செய்து வரலாற்றாளர்களும் சரி, பேராசிரியர்களும் சரி, சமூக ஆர்வலர்களும் சரி, இதை உள்ளார்ந்த அன்போடு புரிந்து கொள்ளுங்கள். இந்த கருத்தரங்கின் நோக்கம் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் கடந்த கால ஆளுமைகளை பற்றி சிறப்பாக சொல்லுவது மட்டுமல்ல, செய்திகளை வரலாற்று தரத்தின் அடிப்படையில் சொல்வதுதான். ஆகவே நீங்கள் யாரும் உங்களால் முடிந்த அளவு இந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் மெருகூட்ட என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பச்சையப்பன் கல்லூரி வரலாற்று துறையின் சார்பாகவும் எனது சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேடம். நன்றி மேடம். நன்றி மேடம். அனைவரின் கவனத்திற்கு பின்னூட்ட படிவம் உங்களுக்கு யூடியூபிலும் ஜூம் சாட் பாக்ஸிலும் அனுப்பப்பட்டுள்ளது. ஆகவே பொறுமையாக நிதானமாக தவறில்லாமல் அதை பின்னூட்ட படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்புங்கள். ஏனென்று கேட்டால் 21 நாளும் எங்களுடன் பயணிப்பவர்களுக்கு மட்டுமே சான்றிதழ் வழங்கப்படும். ஆகவே தயவு செய்து எல்லோரும் 4:50 மணிக்கே வந்துவிடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் நேரத்தோடு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த செய்திகள் முழுமையாக கிடைக்கும் என்பது உங்களுக்கே தெரிந்த ஒன்றுதான். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆகவே காலம் கருதி நீங்கள் நாளை மாலை மட்டுமல்ல எல்லா மாலை நேரங்களிலும் 4:50 மணிக்கே இந்த நிகழ்வில் பங்கு பெறுங்கள். இணைந்து முழு தகவல்களையும் முழுமையாக கேளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நீங்கள் படிக்காமலேயே பார்க்காமலேயே இந்த கேட்ட செய்திகளை வைத்து
நீங்களும் ஒரு சிறந்த ஆளுமையாக வருவதற்குண்டான ஊக்கமும் உற்சாகமும் உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்துடன் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.